சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். தர்ஷகஸ்ய சுபவேதவர்த்மனஹ தர்ஷனே விமல புத்திமத்குரோ தர்ஷனாத் விபுல புத்திமாப்தவான் தர்ஷயாமி நிகமேஷு தர்ஷிதம். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. இங்கே குரு என்று சொல்லப்பட்டவர் அவருடைய திருநாமத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லவில்லை. அவர் தமது தர்சனத்திலே, அதாவது தேசிக தர்சனம், ஸ்ரீராமானுஜ தர்சனம் என்று விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சொல்லப்படுகிறதே, அதிலே விமல புத்திமான் தெளிந்த புத்தி கொண்டவராக இருந்தார். ஸ்ரீமத்வேத மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறதே, சுப வேத வர்த்மா, அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தர்சகர் காண்பித்து கொடுத்தவராக இருந்தார். அவருடைய கடாட்சத்தாலே அவர் என்னை தரிசித்ததாலே, திருஷ்டி பாய்ச்சியதாலே அடியேன் விபுலமான புத்தியை பெற்றேன். அப்படி பெற்றதாலே வேதங்களிலே காண்பிக்கப்பட்டதை, வேதங்கள் காட்டிய அர்த்தங்களை இன்றைய உபன்யாசத்திலே காட்டுகிறேன். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதமும் தர்ஷ என்று ஆரம்பிக்கிறது. தர்ஷகஸ்ய தர்ஷனே தர்ஷனாத் தர்ஷயாமி தர்ஷிதம் என்றெல்லாம் பதங்கள். தர்ஷனம் என்ற பதத்துக்கு சித்தாந்தம் என்று ஒரு அர்த்தம், பார்வை என்று ஒரு அர்த்தம், பார்ப்பது என்று ஒரு அர்த்தம். இந்த பல அர்த்தங்களை கொண்டு ஸ்லேஷாலங்காரமும் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே. அவர் தர்சகர், அவர் தர்சனத்திலே சிறந்தவர், அவருடைய தர்சனத்தினாலே எனக்கு புத்தி கிடைத்தது, அவர் வேதங்களிலே தர்சித்தத்தை தர்சித்தவரானபடியினாலே நான் அதை இப்பொழுது காண்பிக்கிறேன் என்று தர்ஷ என்கிற பதம் வெவ்வேறு பதங்கள் வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்தது. இன்றைய உபன்யாச தலைப்பு காட்டும் மறையே என்பது, அதுவும் இதிலே சூச்சிக்கப்பட்டது. நிகமேஷு என்றால் மறைகளிலே, தர்ஷிதம் என்றால் காட்டுவது. இந்த காரணங்களாலே அந்த ஆச்சாரியருடைய திருநாமம் வெளிப்படையாக இந்த ஸ்லோகத்திலே இல்லாவிட்டாலும் இதை அந்த சுவாமி உகப்பார். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். பரிமுகத்தேவனின் பார்வை பட்டதால் பார்ப்புகள் பேச்சை படைப்பேனாக என்று இதனுடைய சுருக்கமான அர்த்தம். ஹயக்ரீவ கடாட்சத்தினாலே சரஸ்வதி கிடைப்பாள் என்று. இன்றைய உபன்யாச தலைப்பு மழையில் எழுந்தா என்ற பாசுரத்திலே எத்தனையோ படிகள் கூறினாரே, அந்த படிகள் அனைத்தும் வேதத்து கருத்துகள் என்பது. அப்படி அவை வேதத்து கருத்துகள் என்பதை அந்த பாசுரத்திலே கடைசி வரியிலே அவர் கூறியிருக்கிறார்.
ஆகையாலே கடைசி வரிக்கு அர்த்தம் கூறும் முகமாக இந்த பாசுரத்திலே உள்ள அனைத்துமே தூமரை காட்டியவைதான் என்று இரண்டு வாரங்களாக விளக்கிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன இரண்டு வாரங்களிலே முதல் 20 கருத்துக்களை அவ்வாறு காட்டியாயிற்று. முதல் கருத்து மொக்குள் போல் வையம் நிலையற்றது என்பது, இரண்டாவது மொக்குள் போல் வையம் உருண்டையானது என்பது, மூன்றாவது வையம் அழியும் காலம் பிரளய காலம் என்று ஒன்று உண்டு என்பது, நாலாவது அந்த பிரளய காலத்திலே எல்லாம் அழியும் போது ஒருவனாக இறைவன் இருக்கிறான் என்ற கருத்து, ஐந்தாவது அழிவது என்பது அவனிடம் ஒன்றுவதுதான் என்ற கருத்து, ஆறாவது அவன் ஒப்பற்றவன் என்பது, ஏழாவது அவன் நித்திய சூரிகளுக்கு அழியா அடியவர்களுக்கு உண்மையிலேயே காணலானவன் என்ற கருத்து, எட்டாவது அவன் அழியாதவன் சாஸ்வதன் என்ற கருத்து, ஒன்பதாவது எழும் இடமும் ஒன்றும் இடமும் இந்த வையத்துக்கு ஒன்றே என்ற கருத்து, பத்தாவது அவனுக்கு ஒன்றுமே அழிவதில்லை என்ற கருத்து, பதினொன்றாவது அறுவரையின் பொருள் என்ற வரிக்கு வந்திருக்கிறோம், வேதம் கிடைத்தற்கரியது என்ற கருத்து, பனிரெண்டாவது வேதம் புரிந்து கொள்வதற்கரியது என்ற கருத்து, பதிமூன்றாவது வேதம் மறைப்புக்கு உரியது என்ற கருத்து, ஏதத்வைமஹோபநிஷதம் தேவானாம் குஹ்யம் என்று வேதம், வேத மந்திரங்கள் வேத அர்த்தங்கள் எல்லாம் குஹ்யம் மறைப்புக்குரியது என்று வேதமே சொல்கிறது. பதினாலாவது வேதத்திலே பொருளும் முக்கியம் என்ற கருத்து, சப்தங்களும் முக்கியம் பொருளும் முக்கியம். பதினைந்தாவது வேதமே ஒரு இனிப்பான பொருள் பால் தேன் எல்லாம் போல என்ற கருத்து, பதினாறு வேதத்தின் இறுதி பொருள் பகவானே என்ற கருத்து, வேதத்தின் பொருள் என்றால் அவன் கடவுள்தான். பதினேழாவது அந்த கடவுள் இனியவன் என்ற கருத்து, இன் பொருள் என்று மும்மணி கோவிலே பதம். பதினெட்டாவது வேத பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஆராய்ச்சி தேவைப்படுகிறது என்ற கருத்து, பத்தொன்பதாவது வேதத்தின் பொருள்களிலே சிலவற்றை களைந்துவிட்டு சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து, இருபதாவது அடுத்த மும்மணிக்கோவையின் அடுத்த வரியில் சொன்னது அவன் திருமகள் கேள்வன் என்ற கருத்து, இருபத்தொன்றாவது அவன் திருவுடன் மகிழ்கிறான் அமர்கிறான் என்ற கருத்து, இருபத்தி இரண்டாவது அவன் தெய்வங்களிலே முதல் கருத்து, அவன் தெய்வங்களிலே உயர்ந்தவன் என்ற கருத்து, இருபத்தி நாலாவது அவன் தெய்வங்களை ஆழ்ந்தவன் என்ற கருத்து என்று இவ்வாறாக முதல் 4 வரிகளிலே புதைந்திருக்கிற 24 கருத்துகளிலே ஒவ்வொன்றுக்கும் வேத வாக்கியத்தை ஓதி அவை வேத கருத்துகளே என்பதை கேட்டு வருகிறோம். வேதங்கள் அனந்தங்கள், நமக்கு தெரியாத வேத பகுதிகள் எத்தனையோ உண்டு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த 24 கருத்துகளுக்கும் வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிந்த பகுதிகளிலேயே கிடைக்கின்றன என்பதை கேட்டு வருகிறோம். இதிலே 24வதை வேறு விதமாகவும் சொல்லலாம். தெய்வ நாயகன் என்று மும்மணி கோவையிலே இருக்கிற பதம், தெய்வங்களுக்கு நாயகன், தெய்வங்களையே நாயகனாக்கினவன், தெய்வமாகவும் நாயகனாகவும் இருப்பவன் என்றெல்லாம் அர்த்தம் சொல்லும் பொழுது அதிலே ஒன்று நாயகனாக இருப்பவன் என்றால் என்ற அர்த்தம். நாயகன் என்பதற்கு அகராதியிலே பார்த்தால் நிறைய அர்த்தங்கள், அவர்களே 4 அர்த்தங்கள் நமக்கு இப்பொழுது தேவை. அவன் ஆள்பவன், அவன் நமக்கு எஜமானன், அவன் நம்மை நடத்தி செல்பவன், அவன் நம்மை உடையவன் என்ற 4 கருத்துகள். அவன் தெய்வங்களுக்கு நாயகன் என்றால் அவன் தெய்வங்களை ஆள்பவன், அவன் தெய்வங்களுக்கு எஜமானன், அவன் தெய்வங்களை நடத்தி செல்பவன், அவன் தெய்வங்களுக்கு உடைமையாளன் என்ற 4 கருத்துகள் கிடைக்கின்றன. இந்த 4 கருத்துகளுமே வேதத்தில் இருப்பவைதான் என்பதை நாம் சிலவற்றை கேட்டுவிட்டோம், சிலவற்றை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அவன் தெய்வங்களுக்கு நாயகன் என்றால்
அவர்களை வேலை வாங்கும்படி தெய்வர்கள் தெய்வங்கள் அவனுக்கு வேலைக்காரர்கள் அவன் எஜமானன் என்கிற கருத்து வேதத்திலே எங்கே இருக்கிறது என்றால், ஓம் பீஷாஸ்மாத்வாதஸ்பவதே பீஷோதே திசூரிய பீஷாஸ்மஹரக்னிஸ்தேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று, வாதஹா என்று ஒரு தெய்வம், சூர்யா என்று இரண்டாவது தெய்வம், அக்னிஹி என்று ஒரு தெய்வம், இந்திரஹா என்று ஒரு தெய்வம், மிருத்யுஹு என்று ஒரு தெய்வம், இந்த அஞ்சு தெய்வங்களும் அஸ்மாதி பீஷா இந்த தெய்வ நாயகனிடம் பயப்படுகின்றன, இவனிடம் பயந்து கொண்டு காற்று வீசுகிறது, இவனிடம் பயந்து கொண்டு சூரியன் உதிக்கிறது, இவனிடம் பயப்படுபவர்களே அக்னியும் இந்திரனும், இவனிடம் பயந்தோடுகிறது மிருத்யு என்கிற தெய்வம் என்று உபனிஷத் ஓதுகிறது. அதனாலே இவன் தெய்வ நாயகன் என்பது இந்த கருத்திலேயும் வேதத்தில் சொல்லிய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நின்றிருதனக்கு நீதிருவாகி இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மையினை நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமில் அமுத ஆழியாய் நிற்றி என்ற நாலு வரிகளிலே கூறிய நிறைய கருத்துகள் ஏராளமானவை இவை எல்லாமே. இதே போல வேதம் காட்டிய கருத்துகளே என்பதை அதற்கான வேத வாக்கியங்களை ஓதி கேட்டு உணரப்போகிறோம். முதலிலே இதை வடமொழியிலே மொழிபெயர்த்தால் தே லக்ஷ்மி என்றாகும். இந்த தே லக்ஷ்மி என்பதே வேத வாக்கியம்தான். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியௌ என்று பிரசித்தமான புருஷ சூத்த பகுதியிலே தே லக்ஷ்மி என்பது வருகிறது. இந்த புருஷ சூக்தம் நாலு வேதத்திலும், ரிக்வேதத்திலும் யஜுர்வேதத்திலும் சாமவேதத்திலும் அதர்வ வேதத்திலும் இருப்பதாலே பிரசித்தமான பகுதி. அதிலே நின் திரு என்று கருத்து இருக்கிறது. அடுத்து நீ திருவாகி என்பது, நீயே திருவானால் ஆர் ஆகிறாய், ஸ்ரீ ஆகிறாய். ஸ்ரீ என்றால் அதிலே பலவும் அடக்கம், மங்களம், அழகு, சோபை, தேஜஸ், வர்ச்சஸ், திரவீணம், செல்வம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து திரு என்று பெயர். பகவான் திருவாகிறான் என்பதை வேதம் எங்கே சொல்கிறது என்றால், தேஜோசி வர்ச்சோசி திரவிணமசி என்று பல மந்திரங்களிலே சொல்கிறது. அவனே திருவானவன், அவன் திருவை உடையவன் திருவானன். மின்திரு. அடுத்தது இந்து என்பது, பகவானை சந்திரன் என்று உபனிஷத் சொல்லுகிறதா என்றால், தத்சூர்யஸ்தது சந்திரமாஹ என்று தைத்திரிய உபனிஷத் சூரிய சந்திரர்களும் பகவானே என்கிறது. அடுத்தது இலங்கு தன்மயன் என்று, இலங்கு தன்மையினை, இலங்கு தன்மை உனக்கு இருக்கிறது. இலங்கு தன்மை என்பது பிரகாச ரூபம், அவன் பிரகாச ரூபன் என்று அர்த்தம். இதை கூறும் சில வேத வாக்கியங்களை இப்போது கேட்போம், நிறைய இருக்கின்றன அவனுடைய பிரகாசத்தை பற்றி பேசுபவை. பாரூபஹா என்று ஒரு பதம் உபனிஷத்திலே பல இடங்களிலே வருகிறது. மனோமயம் பிராண சரீரம் பாரூபம் சத்ய சங்கல்பம் ஆகாஷாத்மானம் என்று அக்னி ரகசியம் என்கிற உபனிஷத் பகுதியிலே இருக்கிறது. அதிலே பா ரூபம் என்பதற்கு இலங்கு தன்மை என்று அர்த்தமாகிறது.
நித்திய சங்கல்பம் ஆகா சாத்தானம் முதலியவை வேறு சில குணங்களை சொல்கின்றன. அதே போல பிரகதாரண்ய உபனிஷத்திலே மனோமயோயம் புருஷோ பாஸ்யம் என்று இருக்கிறது. இந்த புருஷன் இருக்கிறானே பரம்பொருள், அவன் மனோமயா பாஸ்யம் என்று அவரை பற்றி மூன்று சொல்கிறது. இதிலே பா என்பதுதான் இலங்கு தன்மை என்பது, சத்தியம் என்பது நல் என்று பின்னாலே வரப்போகிறது. மும்மணி கோவிலே அவனுக்கு ஆகாசன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆகாசஸ்தல்லிங்காது என்ற பிரம்மசூத்திரத்திலே அவனுக்கு காண்பித்த பெயர் ஆகாசன் என்ற பெயர் அவனுக்கு உபனிஷத்துகளிலே வந்திருக்கிறதே. அதற்கு காரணமே அவன் இலங்கு தன்மையன் என்பதுதான். பிரகாசம் என்பது எப்படி காசி என்கிற வினையடியிலிருந்து வந்ததோ, பிர என்கிற உபசர்ஜத்தை இட்ட பிறகு அதே வினையடியான காஷ் என்பதிலிருந்து ஆ என்கிற உபசர்ஜத்தை இட்டு ஆ சமன்பாசி உற்றுற்றிலும் பிரகாசிப்பவன் என்கிற அர்த்தத்திலே ஆகாசன் என்று அவருக்கு பெயர் வந்திருக்கிறது. ஆகாசன் என்பது பரம்பருடைய பெயர் என்பதை உபனிஷத் அடிக்கடி ஓதி காட்டுகிறது. சர்வாணிகவா இமானி பூதான்யாகாசாதேவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசோ ஹ்யைவேப்யோ ஜாயான் ஆகாசஸ்பராயணம் என்கிற வாக்கியத்திலே ஆகாசம் என்பது அடிக்கடி நாலு தடவை சொல்லி இருக்கிறாரே. இந்த உபனிஷத் புருஷ அவர் ஆகாசம் என்பதற்கு பிரகாசிக்கிறவன் என்கிற அர்த்தத்திலே தான் சொல்லி இருக்கிறார் என்பது ஸ்ரீபாஷ்யத்திலே சித்தாந்த ரீதியிலே சொல்லுகிற அர்த்தம். ஆகாசன் பிரகாசிப்பவன் யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாது என்று தைத்திரியத்திலேயும் அவனுக்கு ஆகாசன் ஆனந்தன் என்று இரண்டு பெயர்கள் இருக்கின்றன. இங்கேயும் இலங்கு தன்மையனை அமுத ஆயில் என்று இரண்டும் சொல்லப்படுகின்றன. மும்மணி கோவிலும் ஆகாசோகவை நாம ரூபயோகர் நிர்வகிதா தேயதந்தரா தத் பிரம்ம ததமிருதம் ச ஆத்மா என்று சாந்தோக்ய உபனிஷத் பரம்பொருளை பற்றி பேசும் பொழுது ஆகாசா என்று இலங்கு தன்மையை முதலில் சொல்லிவிட்டு பிறகு தத் அமிர்தம் என்று அமுதம் என்கிற தன்மையை சொல்லிவிட்டு ச ஆத்மா என்கிறது. இங்கேயும் இலங்கு தன்மையை சொல்லிவிட்டு அமுதம் என்பதை சொல்கிறார். ஏன் சூரியர்கள் கூட இலங்கு தன்மையர்கள் தானே? அப்படி இருக்கும் பொழுது இலங்கு தன்மையன் என்று பகவானை மட்டும் சொல்வானேன் என்று கேட்டால், ஆனாலும் சூரிய சந்திர அக்னி முதலியவர்கள் இலங்கு தன்மையர்கள் என்பதை ஒப்புக்கொண்டாலும் அவர்களை விட அதிகமாக இலங்கு தன்மையன் பகவான் என்கிறது கட்டோபனிஷத். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மின்னல் அக்னி என்று ஐந்து வஸ்துக்கள் லோகத்திலே இலங்கு தன்மை கொண்டவையாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பகவான் இருக்கும் இடத்திலே சூரியனும் விளங்குவதில்லை, சந்திரனும் பிரகாசிப்பதில்லை, நட்சத்திரமும் பிரகாசிப்பதில்லை, மின்னல்களும் ஒளிர்வதில்லை. அக்னி ஜொலிப்பதில்லை என்பதை கேட்கவும் வேண்டுமோ? இவற்றுக்கெல்லாம் பிரகாசம் மங்கி போகின்றன. ஒரு
பிரகாசிக்கிற வஸ்துவை அதைவிட அதிகமாக பிரகாசிக்கிற வஸ்துவின் அருகில் வைத்து பார்த்தால் இந்த வஸ்துவின் பிரகாசம் மங்கி போய்விடும். அது மட்டுமன்றி இந்த வஸ்துக்களுக்கு கிடைக்கிற பிரகாசமே அவனிடம் இருந்து இரவல் வாங்கின பிரகாசம்தான். எப்படியானால் சந்திரனுடைய வெளிச்சமானது சூரிய ஒளியினிடமிருந்து வந்ததோ அதே போல சமேவ பாந்தம் சர்வம், அவன் ஒருவன்தான் இளஞ்சு தன்மையன், மற்றதெல்லாம் நாம் சொன்ன சூரிய சந்திராதிகள் எல்லாம் அனுபாதி அவனிடமிருந்து வாங்கின பிரகாசத்தை வைத்துக் கொண்டு நமக்கு பிரகாசிக்கின்றன. இளஞ்சு தன்மையை அதிகமாகவும் இயல்பாகவும் கொண்டவன் அக்னி முதலியவை கடன் தாங்கிக் கொண்டு தானம் பெற்றுக் கொண்டு இலங்குபவை. இதுவரை இந்து தன் இளவுடன் இலங்கு தன்மையினை என்ற வரியிலே இந்து என்றும் இலங்கு தன்மையன் என்றும் இரண்டு குணங்கள், இரண்டு சீர்கணங்களிலே இரண்டு பகவானுக்கு சொன்னவை, பகவானின் படிகளிலே இருப்பவை இவை. இவற்றை தூமரை துணிந்து காட்டும் என்பதை பார்த்தோம். அடுத்தது நந்துதல் இல்லா என்பது நந்தாதது. நந்துவது என்றால் நசிப்பது, க்ஷீணித்து போவது, குறைந்து போவது. அப்படி இல்லாதது ஏற்கனவே பகவானுக்கு அக்ஷரம் என்ற பெயர் அமைந்த பொழுது, கரம் என்றால் நந்துகிற வஸ்து, அக்ஷரம் என்றால் அதற்கு எதிர்ப்பதமான வஸ்து என்று பார்த்தோம். அக்ஷரவதிகம்யதே என்று பெருமாளுக்கு அக்ஷரம் என்ற பெயரை சொல்லும் பொழுது உபனிஷத்து அது நந்துதல் இல்லாத வஸ்து என்பதால் சொல்லுகிறது. நந்துதல் இல்லா என்பதை வேதம் சத்தியம் என்ற பதத்தாலே தெரிவிக்கிறது என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே முன்பொரு நாள் அதை கேட்டோம். பகவானை சத்தியம் என்று வேதம் ஓதுகிறதே அதற்கு அர்த்தமே அவன் நந்துதல் இல்லாதவன் என்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஆனால் சத்தியம் என்பதற்கு உலகிலே உண்மை என்றல்லவா அர்த்தம் பிரசித்தமாக இருக்கிறது என்று கேட்டார். ஆமாம், உண்மை என்றால் அவன் ஒருவன்தான் உள்ளவன். மீதி எல்லாம் உண்மையாக உள்ளவை இல்லை, பின்னே நந்தி கொண்டிருப்பவை. என்கிறது தைத்திரியம். பரம்பொருளுக்கு சத்தியம் என்று பெயர் இருக்கிறது என்று, சதி சத்தியம் இதி ஆகக்ஷதே, அந்த பரம்பொருளை சத்தியம் என்ற பெயராலே சொல்லுகிறார்கள் என்கிறது. நந்துதல் இல்லாமை என்பது சத்தியம் என்பதற்கு எப்படி அர்த்தமாகும் என்று கேட்டால், ஸ்ரீபாஷ்யத்திலே இதற்கு விளக்கம் இருக்கிறது. தத்ர சத்ய பதம் நிருபாதிக சத்தா யோகி பிரம்மா ஆஹா தேன விகாராஸ்பதமசேதனம் தம் தத் சம்ஹ்ருஷ்டவ்யாவிருத்தஹ என்று. பதத்திலேயே சத்தா சத்தியம், சத்தா என்பது இருத்தல் என்று, சத்தாவாக இருந்தால் அது பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கும். மற்ற வஸ்துக்களுக்கு இருக்கிற சத்தை எல்லாம் உபாதி கூடிய சத்தை. என்ன உபாதி என்றால்
அச்சேதனம் என்பதை இருக்கிற வஸ்துவாக நாம் ஏன் சொல்ல முடியவில்லை என்றால் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, இன்னொரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு, இருந்தது ஓட்டாஞ்சல்லி ஆகிறது. இப்படி மாறிக்கொண்டே இருந்தால் அது இருக்கிற வஸ்து என்று எப்படி சொல்கிறது? அழிகிற வஸ்துவாக அல்லவா இருக்கிறது. நம்புகிற வஸ்து விகாராஸ்பதம் அச்சேதனம் ஜீவாத்மா என்ற வஸ்து அப்படி நந்துவதிலேயே ஒரே மாதிரி இருக்கிறதே என்று கேட்டால், அது பிரகிருதி சம்சிருஷ்டமாக இருக்கும் பொழுது வேறு விதமாக நந்துகிறது. அசேதனத்துக்கு ஸ்வரூபமே நந்துகிறது, ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் நந்தாவிட்டாலும் ஞானம் என்கிற ஸ்வபாவம் நந்துகிறது. ஞானத்திலே சங்கோச விகாசங்கள் ஏற்படுகின்றன. சில சமயங்களிலே க்ஷீணிக்கிறது, சில சமயங்களிலே விகசிக்கிறது. இந்த மாதிரியான நந்துதல்கள் நந்தல்கள் இல்லாதவன் உண்மையாக உளன் என்ற கருத்திலே சத்யம் என்னப்படுகிறான். அசநாமதேயம் சத்ய சத்யம் பிராணாவை சத்யம் தேஷாமேஷ சத்யம் என்கிறது இன்னொரு உபநிஷத். ஒரு விதத்திலே பார்த்தால் ஜீவாத்மாக்கள் சத்தியம், ஸ்வரூப விகாரங்கள் இல்லாதபடியாலே. ஆனால் சத்தியஸ்யைவ சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம் தேஷாமேஷ சத்தியம் என்ற வார்த்தைகளாலே அதைவிட அதிகமான நிருபாதிக சத்தா என்பது பரம்பொருளுக்குத்தான் இருக்கிறது. அதனாலே சத்தியம் என்கிற பதமானது அதனுடைய முழு வீச்சோடு கூட ஒட்டக்கூடிய ஒரே இடம் பரம்பொருள்தான். சத்தியம் ஸ்வேத விஜிஜ்ஞாசி தவ்யம் என்கிறது இன்னொரு உபனிஷத்து. அதை அறிய வேண்டும், காரணம் ஜெகத்காரணத்தை தியானிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறாரே வேதபுருஷர். இப்பொழுது அது யார் என்று கேட்டால், சத்தியம் வேத விஜிஜ்ஞாசிதவியம் என்று அந்த பரம்பொருளை சத்தியம் என்கிற பதிலாலே காட்டுகிறது என்றும் நந்தாமல் இருக்கும் பொருள்தான் பரம்பொருள். இன்னொரு உபனிஷத்து சாந்தோக்கியம் என்ன சொல்கிறது? சத்யஹவா சத்ய பிரம்மணோ நாம சத்யமிதி. அந்த பரம்பொருளுக்கு மந்தாப்பொருள் என்பது பெயராகவே ஆகிவிட்டது சத்யம் என்று சொல்கிறது. ஹரே ஓம் ததே தத் சத்யம். ஹரிஹி என்றும் ஓம் என்றும் சத்யம் என்றும் மூன்றும் பரம்பொருளுக்கான பெயர்கள். அங்கே ராமானுஜ பாஷ்யம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறது? நித்யம் உற்பத்தி விநாசாதி ஷட்பாவ விகார சூன்யம். அதுதான் இங்கே மும்மணி கோவிலே ஆறு வகை விகாரங்கள் மாறுபாடுகள் இல்லாமல் இருப்பதைத்தான் நந்துதல் இல்லா என்று இங்கே சொல்கிறார். நந்துதல் இல்லா விளக்காகி என்கிற மும்மணி கோவை வரியிலே அடுத்த பதம் என்பது அதை வேதம் எப்படி விவரிக்கும்? ஈயது எதுவும் அதிலே ஒட்டாது ஹேய பிரத்யேகமானவன் அவன் என்பதை அபஹத பாபம் என்ற பதத்தாலே சொல்லும். அபஹத பாஹதிவ்யோ தேஹ ஏகோ நாராயண என்று சுபாலோபனிஷத். அபஹத பாப்மா, பாப்மா நல்லதில்லாதது, அபஹதம் கிட்ட நெருங்க முடியாது பரம்பொருளிடம்.
முக்கியமான பொருள், ஒன்றான பொருள் நாராயணன் என்பவன். பாவத்துக்கு எதிர்த்தட்டானவன் பாத்மா இல்லாதவன் நல்லவன். சேஷ சர்வேபிய அவன் எல்லா பாப்மாக்களிடமிருந்தும் இங்குகளிடமிருந்தும் பூஜிதாக எழுந்து மேல்பட்டவன். அவற்றுக்குள்ளே அமுங்கி போனவன் கிடையாது. அவன் நல் விளக்கு. முகாஷ்டகம் என்று சொல்வார்கள் மரவிஜயிலே. அதிலே முதல் ஆறையும் சேர்த்து இங்கே நல் என்கிறார். எந்த ஆறு என்றால் அபஹத பாத்மஹ விஜரோ விமிருத்யுர் விஷோகோ விதிகச்சோபி பாசஹ. பாத்மா இல்லாதவன், ஜரா இல்லாதவன், மிருத்யு இல்லாதவன், சோகம் இல்லாதவன், ஜிகச்சா இல்லாதவன், பிபாசா இல்லாதவன் என்பதை எல்லாம் சேர்த்து நல் என்பதிலே மணிப்பவன். எந்த குறையும் இல்லாதவன், எந்த தோஷமும் ஒட்டாதவன் என்று உபனிஷத் சொல்வதை தமிழிலே நல் என்ற சிறிய பதத்தாலே சொல்கிறார். அஸ்மாவிதம் சுத்தம் அபாபவித்தம் என்று ஈஷாவாசிய உபனிஷத்து இந்த நல் என்கிற பதத்தின் கருத்தை அஸ்மாவிதம் என்றும் சுத்தம் என்றும் அபாபவித்தம் என்றும் மூன்று பதங்களாலே சொல்கிறது. சுத்தம் என்பது நல், பாப அவித்தம் பாபத்தினாலே அடிபடாதது என்பது நல். தேச ஆத்மா அபகதாத்மா விஜரோ விமிருத்து விஜய விசோகோ விதி கட்சுபிபாசஸ்வத்ய காமஸ்வத்ய சங்கல்பா என்று கிடத்திலும் சிறிது மாறுதலுடன் என்றும் சாந்தோக்கியத்திலே இந்த குணாஷ்டகம் பேசப்படுகிறது. அடுத்தது விளக்காகி என்கிற பதம். விளக்கு என்றால் என்ன அர்த்தம்? தீபம் பண்ணுகிற காரியம் என்ன? தன்னுடைய பிரகாசத்தாலே எல்லா வஸ்துக்களையும் தெரிய பண்ணும். சஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்கிறது உபனிஷத். சஸ்ய அந்த பராபுருஷனுடைய பாசா பிரகாசத்தாலே சர்வம் இதம் இது எல்லாம் விபாதி விளங்குகிறது. விளங்க பண்ணுவது விளக்கு. பகவான் விளக்கு போலே எல்லாவற்றையும் விளங்க பண்ணுகிறான். அவனுடைய பிரகாசத்தாலே எல்லா வஸ்துக்களும் தெரிகின்றன என்று இந்த உபநிஷத்துக்கு அர்த்தம். இதுவரை என்ன பார்த்தோம்? என்கிற வரிகளே சொன்ன கருத்துகள் அனைத்துமே வேதத்து கருத்துகள் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த அமுத ஆழியாகை நித்ரி என்கிற வரியிலே சொன்ன கருத்துகளும் வேதத்திலே சொன்னவை என்பதை பார்க்க போகிறோம். அந்த அவனுக்கு அந்தம் கிடையாது. அந்தம் இல்லாதபடியாலே அவனுக்கு அனந்தன் என்று பெயர். ஆதி இல்லாதவன் அனாதி. அந்தம் இல்லாதவன் அனந்தன். அனந்தனுக்கு மூன்று கருத்துகள் சொல்கிறார்கள். வரம்பில்லாதவன் என்பது மூன்றுக்கும் பொருந்தும். எந்த மாதிரியான வரம்புகள் இல்லாதவன் என்றால் கால பரிச்சேதம் கிடையாது, தேச பரிச்சேதம் கிடையாது, வஸ்து பரிச்சேதம் கிடையாது.
பொதுவாக மற்ற வஸ்துக்களுக்கெல்லாம் இந்த மூன்று பரிச்சேதங்கள் இருக்கும். உதாரணமாக போஜராஜா என்பவன் 1000 வருஷங்களுக்கு முன் இருந்தான், இப்போது இல்லை என்பது அந்த ராஜாவுக்கு கால பரிச்சேதம். நாளைக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் அந்த குழந்தைக்கு இன்றைக்கு இல்லாமை என்பது கால பரிச்சேதம். இமயமலைக்கு தெற்கே பாரத தேசம், வடக்கே சீன தேசம் என்றால் அது தேச பரிச்சேதம். இந்த இடத்திலே குடம் இல்லை படம் இருக்கிறது என்றால் குடத்துக்கு அது தேச பரிச்சேதம். இறைவனுக்கு இந்த மாதிரி வரம்பும் கிடையாது. அதாவது அவன் எல்லா இடத்திலும் இருப்பவன், எல்லா காலத்திலும் இருப்பவன். வஸ்து பரிச்சேதம் என்றால் என்ன என்றால், இந்த வஸ்து பானையாக இருக்கிறது துணியாக இல்லை என்றால் அது வஸ்து பரிச்சேதம். கடவுளுக்கு இதுவும் கிடையாது. எந்த வஸ்துமே அவன் இல்லை வேறொன்று என்று கிடையாது, எல்லாம் அவனே. இப்படி மூன்று வரம்புகளும் இல்லாதவனை அந்தனில் என்று மும்மணிக்கோவையும் அனந்தஹா என்று வேதமும் கூறுகிறது. அனந்தஹா என்ற பதம் வேதத்திலே அடிக்கடி வரும். அனந்தமவ்யயம் கவிகும் மூத்ரே என்று நாராயண சுத்தத்திலே சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம என்கிறது ஒரு பிரசித்த வாக்கியம். தைத்திரியத்திலே சத்தியம் சொன்ன பிறகு அனந்தம் என்பதையும் சொல்லுகிறது. நந்துதலில்லா சொன்ன பிறகு அந்தமில் என்பதை பேசுகிறது. அத்தைதஸ்யைவாந்தோ நாஸ்தி யத் பிரம்மா என்கிறது 7ஆம் காண்டத்திலே ஒரு வாக்கியம். அத ஏதஸ்ய ஏவ அந்தஹ ந அஸ்தி, இவன் ஒருவனுக்கு மட்டுமே அர்த்தம் கிடையாது. இவன் ஒருவனுக்கு இவனுக்கு அந்தம் என்பதே கிடையாது. ஏதா என்று 2 இடத்திலே அறிவிக்கலாம். இவன் ஒருவன்தான் அந்தம் இல்லாதவன். மேலும் இவனுக்கு அந்தம் என்பதே கிடையாது என்றால் அந்தம் என்பதற்கு பல பரிச்சேதங்களை அர்த்தமாக சொல்கிறோமே, எதுவுமே கிடையாது. எத் பிரம்மா, அதுதான் பரபிரம்மா என்பது. எது பரம்பொருளோ இதற்கு அந்தம் கிடையாது என்று அனந்தாத்மா விஸ்வரூபோஹ்யகர்த்தா என்று இன்னொரு வேத வாக்கியம். 4 படிகளை சேர்த்து அடுக்குகிறது. அனந்தன் என்றும் ஆத்மா என்றும் விஸ்வரூபன் என்றும் அகர்த்தா என்றும். அனந்தலோகாப்திமதோ பிரதிஷ்டாம் என்கிறது கடோபனிஷத் மந்திரம். அனந்தனுடைய லோகத்தையும் அடைவான், பிரதிஷ்டையையும் அடைவான் என்று 2 பலங்களை சொல்லுகிறதே, அதில் அனந்தனுடைய லோகம் என்பது அனந்தன் என்பதற்கு விஷ்ணு என்று அர்த்தம். விஷ்ணு லோகத்துக்கு போவான் அத்தோ என்பது இங்கே அங்கீகம். விஷ்ணு லோக பிராப்தி பிரதிஷ்டை என்று 2 பலன்கள் சொல்வதற்கு அனந்த லோக என்று. இது இருக்கட்டும். அனந்தன் என்று பெருமாளுக்கு பெயராக வேதம் சொல்வது பிரசித்தம்தான். அதை மட்டும் இப்பொழுது கவனித்தால் போதும். விஷ்ணு லோகத்தை பற்றியோ பிரதிஷ்டையை பற்றியோ இன்றைக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. பெருமாளுக்கு அனந்தன் என்று பெயர் ஏன் வந்தது என்றால், அந்தம் இல்லாததாலே வந்தது. முடிவு அவனுக்கு கிடையாது. என்று அதற்கு கிடைத்தது அமுத ஆழியாய் என்ற மும்மணிக்கோவை வரியிலே அந்தமில் என்பது வேத கருத்து என்று சொல்லி முடித்த பிறகு அடுத்த பதம் அமுதம் என்பது நாளுக்கு அமிர்தம் என்று பெயர். அமிர்தம் என்கிற சமஸ்கிருத பதம் அமுதம் என்று தமிழிலே ஆயிற்று.
புத்தகம் என்கிற பெயர் வேதத்திலே அடிக்கடி பிரசித்தமானது. ஆனந்த ரூபம் அமிர்தம் எத்விபக்தி என்று முண்டகவரி முண்டகோபனிஷத் அதிலே ஆனந்தம் அமிர்தம் விபாதி என்று மூன்று பரம்பொருளுக்கு சொல்லுகிறதே அதே மூன்று இந்த மும்மணி கோவிலே அமுதவாயி அமிர்த சமிர்தம் என்றதாலே ஆனந்தம் அமிர்தம் விபாதி என்பது இளஞ்சு தன்மை என்ற இரண்டுக்கும் உள்ள மூன்று அர்த்தங்களை உபனிஷத் சொல்லி பரம்பொருளுக்கு அபயம் அமிர்தம் என்று இரண்டு அடைமொழிகளை இரண்டு பெயர்கள் போல தெரிவிக்கிறது. அஜரோ மிருதோ பயோ பிரம்ம என்று மிருகதாரண்யகம். மிருகதாரண்யகத்தில் என்ன விசேஷம் என்றால் இந்த அமிர்தா என்ற பதம் பல பல தடவை வருகிறது பெருமாளுக்கு. ஏஷதாத்மாந்தர்யாம்யமிருதா என்கிற வாக்கியம் ஐந்து பதங்கள் கொண்ட ஒரு வாக்கியம் பிருஹதாரண்யக உபனிஷத்திலே தொடர்ந்து 22 வாக்கியங்களின் முடிவு பகுதியாக வருகிறது. இந்த ஐந்து பதங்களுக்கும் சேர்ந்த உப வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இவன் உனக்கு அந்தர்யாமியான அமிர்தன் என்று அர்த்தம். பரம்பொருளை அந்தர்யாமி என்றும் அம்புசு என்றும் இந்த உபனிஷத் 22 தடவை தெரிவிப்பது இருக்கட்டும். என்று ஆரம்பித்து இந்த மகா வாக்கியத்தில் ஸ்ரீபாஷ்யத்திலே ஏராளமான தடவை மேற்கோள் காட்டுகிறார். அதனாலே மிகவும் பயப்பட்ட வாக்கியமாக இருக்கிறது. இது கடகஸ்ருதி என்று பெயர். இது சித்தாந்தத்திலே பிரதானமான ஷரீராத்ம பாவத்தை வர்ணிப்பதாக இருக்கிறது. வேதத்திலே ஜீவ பரர்களுக்கு பேதத்தையும் அபேதத்தையும் சொல்லுகிற வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல இருப்பதாலே அத்வைதம் முதலிய பல சித்தாந்தங்கள் லோகத்திலே வந்த பொழுது அவற்றுக்குள்ளே முரண் கிடையாது, எதையும் தள்ள வேண்டாம் என்று அவற்றை ஒட்ட வைக்கிற வாக்கியமாக இருக்கிறது. இந்த வாக்கியம் ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவிலே அமிர்தாக என்ற பதம் பெயர் போல வருகிறது. அதனாலே அவன் அமுது என்கிற கருத்தினுடைய முக்கியத்துவம் புரிகிறது. என்று சிறிய வேறுபாட்டுடன் மாத்யந்தின சாக்கையிலே வருகிறது. இவன் என்பதற்கு பதில் அவன் என்று ஒரே ஒரு மாறுதல். அந்தர்யாமி அமிர்தன் முதலிய பதங்களிலே மாறுதல் கிடையாது. ஆனந்த அமிர்தம் அச்சுதம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் என்கிற இன்னொரு உபனிஷத்து ஆனந்த திருப்தன் அகலன் அமிர்தன் அச்சுதன் விஷ்ணு என்கிற பெயர் கொண்டவன் சர்வர்களுக்கும் ஆதாரமானவன் தாமா இலங்கு தன்மையன் என்று இவற்றை சேர்த்து கூறுகிறது. ஆனந்த திருப்தம் என்பது இங்கே அமுத ஆழி என்பதாலே வருகிறது. அமிர்தம் என்பதும் அமுத ஆழி என்பதாலே இழந்து தன்மை என்பதாலே அச்சுதன் என்பது போல அர்த்தன் என்பதும் விஷ்ணுவுக்கு காரண இடுபடி பெயராக யோக ரூடி பெயராக அமைந்துவிட்டது. சர்வேஸ்வரமசிந்திய சரீரம் நிகிதம் குஹாயாம் அமிர்தம் என்ற வாக்கியத்திலும் அவன் சர்வேஸ்வரன், அவனுக்கு சரியாக எதை என்பதை நாம் எட்டி பார்க்கவே முடியாது.
அமிர்தம் என்று அவனை பற்றிய பலவித விளக்கங்கள் அமிர்தம் என்ற பதத்தோடு முடிவடைகின்றன. நமக்கு இன்னும் பழக்கப்பட்டதான நாராயணவல்லியிலும் கூட தேவ சூக்ரம் அமிர்தம் என்று பரம்பொருளை அமிர்தம் என்கிறது. இப்படியாக சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம், தைத்திரியம், சுபாலம், முண்டகம் என்று எத்தனையோ உபனிஷத்து வாக்கியங்கள் ஏகக்கண்டமாக பரமாத்மாவை அமிர்தன் என்ற பதத்தாலே போதிக்கின்றன. அனந்தன் அமிர்தன் என்ற இரண்டையும் சேர்த்து மும்மணி கோவை அந்தனில் அமுதம் என்றது. ஆகையாலே இவ்விரண்டும் வேத கருத்துகள் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் எழவே இல்லை. அடுத்து அமுத ஆழி என்கிற மும்மணிக்கோவை பதம், அமுத ஆழி என்றால் அமிர்த சமுத்திரமாகிறான் என்ற அர்த்தம். அமிர்த சமுத்திரமாகிறான் என்றால் அமிர்தமயனாக போய்விட்டான் என்று. அமிர்தமயன் என்று ஒரு திருநாமம் சகஸ்ரநாமத்திலே வருவதற்கு மூலமாக உபநிஷத்திலேயே ஆக்கியிருக்கிறது அவன் அமிர்தமயம் என்று. பிருகதாரண்யகத்திலே யஸ்தாயமஸ்யாஹம் பிருத்திவ்யாஹம் தேஜோமயோ அமிர்தமய புருஷ என்று இந்த பிரபஞ்சத்திலே இலங்கு தன்மையனே அமுதமயன், அவனே புருஷன் என்ற அசாதாரணமான பெயராலே அறியப்படுபவன். ஆகையாலே அமுத வாழி என்பது அமுதமயன் என்கிற அர்த்தத்திலே உபனிஷத்திலே சொன்ன கருத்தாயிற்று. ஆனாலும் கூட அமுத ஆழி என்றால் அமுத கடல் என்றுதானே அர்த்தம். பகவானை அமிர்தமயன் என்றதாலே அதனுடைய அடிப்படை தாத்பரியம் கிடைத்தாலும் கூட வேதத்திலே பகவானையே ஆழி அதாவது சமுத்திரம் என்று வேதம் சொன்னதுண்டோ என்ற கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் படிகள் அனைத்தும் தூமரை காட்டும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மும்மணி கோவையிலே வேத கடல் என்று ஒரு படி பரம்பொருளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சமுத்திரம் என்று எங்கேயாவது வேதம் தெரிவிக்கிறதா? அவன் அமுதமாகவும் ஆழியாகவும் ஆனவன். அவன் சமுத்திரமாக ஆனதற்கு சமுத்ரோ சினபஸ்வான் முதலிய மந்திரங்களிலே நீ சமுத்திரமாக இருக்கிறாய் என்பது ஆழியாய் நிற்றி என்பதற்கு மூலம் போல மேலெழுந்த காரியாக தோன்றினாலும் அந்த மந்திரம் பரம்பொருளை பற்றியதாக தீர்மானிக்க முடியவில்லை. தூமரை துணிந்து காட்டும் என்கிறாரே நிச்சயித்து காட்டும் என்று. ஆகையாலே ஏதோ ஒரு வேத வாக்கியம் பகவானை சமுத்திரம் என்று நிச்சயமாக காட்ட வேண்டுமே என்று தேடி பார்த்தால் நம்முடைய தைத்திரியத்திலேயே கிடைக்கிறது. ஓம் மாத்ரா சமுத்ரஸ்ததமே விதர்மன் ஜனயன் பிரஜா புவனஸ்ய ராஜா என்று. இதிலே இரண்டாவது பதம் சமுத்ரஹா என்று. ஆக்ரானி சமுத்ரஹா, சமுத்திரஹா என்ற வார்த்தையிலே யாரை சமுத்திரன் என்கிறார் என்றால் புவனஸ்ய ராஜா என்று எவன் இருக்கிறானோ சர்வலோகாதிபதி சர்வலோகத்து ராஜா அவனை சமுத்ரஹ என்று இந்த வாக்கியம் தெரிவிக்கிறது. அடையவாண்டருளும் அரசன் என்று பின்னால் வரியிலே சொல்லப்போகிறவன் அமுத ஆழியாய் நிற்றி அவனேதான் சமுத்திரமானவன். இதே மந்திரத்திலே அடுத்த வரி என்று இந்த கடவுளை மேலும் சில பதங்களாலே வர்ணிக்கிறது.
அந்த பதங்களின் அர்த்தங்களிலே மூன்றே மூன்று இப்பொழுது கவனிப்போம். பவித்ரே என்று ஒன்று, பிருஹத் என்று ஒன்று, இந்து என்று ஒன்று. மும்மணி கோவையிலே இந்து என்பதை போன வரியிலே, சமுத்திரம் என்பதை இந்த வரியிலே, ராஜா என்பதை அடுத்த வரியிலே, பவித்ரே என்பதை நல் என்கிற பதத்தாலே இந்த வரியிலே, பிருஹத் என்பதை பிரம்மா பரம்பொருள் என்று விசேஷ பதமாக எடுத்துக்கொண்டு, இந்து சமுத்திரம் ராஜா என்று இந்த மந்திரத்திலே இருக்கிற மூன்றும், இந்து ஆயி அரசன் என்று மும்மணி கோவிலே சொன்ன மூன்றுக்கும் தூமரை காட்டுகிற மூலவாக்கியம் எல்லாம் பிருஹத் என்பதற்கு அந்த என்று கூட இணைத்து பார்த்து அந்த மறை வரியை இங்கு புரிந்து விடலாம். இன்னும் ஒரு உபனிஷத் வாக்கியம் முண்டகம், பகவான் சமுத்திரம் போல என்று திருஷ்டாந்தமாக காட்டுகிறது. யதா நத்ய சந்தமானா சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய ததா வித்வான் புண்ய பாபே விதூய பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். இதிலே ஒரு உருவக மாலை இருக்கிறது, ரூபணங்கள், நதிகள் போல ஜீவர்கள், சமுத்திரம் போல பராத்பரம், நாம ரூபங்கள் போல புண்ணிய பாபங்கள் என்று. இந்த திருஷ்டாந்த வாக்கியத்திலே ஆழியாய் நின்றவன் பரமாத்மா, அதனால் மும்மணி கோவையிலே ஆழியாய் நிற்றி என்ற பதம் இருக்கிறதே, அதற்கு அந்த படி, அந்த படியும் வேதத்தில் காட்டியபடி. எதற்காக இந்த திருஷ்டாந்தம் என்று பார்த்தால், ஜீவர்கள் தங்களுடைய புண்ணிய பாபங்களை எல்லாம் உதறிவிட்டு மோட்சம் போகும்போது பரமனிடம் சாமியம் பெறுகிறார்களே, அது எதற்கு ஒப்பு என்று கேட்டால், நதிகள் கடலிலே கலக்கும் போது தம்முடைய பெயர்களையும் உருவங்களையும் விட்டுவிட்டு கடலிலே கலப்பதற்கு சமம் என்கிறார். கங்கை யமுனை முதலிய நதிகள் சமுத்திரத்திலே கலக்கும் பொழுது அந்த ஜலம் சமுத்திரத்திலே இருந்தாலும் கூட அவற்றுக்கு கங்கை யமுனை என்ற பெயர்கள் தொலைந்து விட்டன. கங்கை யமுனை எப்படி இருக்குமோ அந்த வடிவங்களும் தொலைந்து விட்டன, சமுத்திரத்துக்கு சமமாக ஆகிவிட்டன. சமுத்திரத்திலே அந்த ஜலங்கள் தனித்து இருக்கின்றன என்பது உண்மைதான், அந்த ஜலங்கள் அங்கே இருந்தாலும் சமுத்திர சாமியம் வந்து விட்டது. இது போல மோட்சமடைகிற ஜீவர்களும் பகவானிடம் கலக்கிறார். மோட்சம் பற்றிய அந்த விசாரம் இப்பொழுது வேண்டாம், பெருமாளை சமுத்திரம் போலா என்று வர்ணித்தது மட்டும் இப்போது போதும். இப்படி அனந்தனாகவும் அமிர்தனாகவும் சமுத்திரமாகவும் இருப்பவன் என்று வேதம் பல தடவை உத்கோஷிப்பதை மும்மணி கோவை அந்தமில் அமுத ஆழியாய் நிற்றி என்று தெரிவித்துவிட்டு இதை காட்டும் தூமரையே என்பதையும் கடைசி வரியிலே தெரிவித்து முடிக்கிறது. அமுதவாழி என்பதால் ஆனந்தம் என்பதை கூறுவதாக உரைகள் சொல்கின்றன. அமிர்த சமுத்திரம் என்றால் அமிர்தம் நமக்கு ஆனந்தம் தருவதாலே அமிர்த சமுத்திரம் என்பது அவனுடைய ஆனந்த குணத்தை கூறுவதாக வியாக்கியானர்கள். அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்ற அர்த்தத்தை சொன்னால்தான் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் ஐந்தையும் இங்கே சேர்ந்து சொல்லியதாக ஆகும்.
அவன் ஆனந்தன் என்கிற கருத்தும் கூட வேத கருத்து தான். ஆனந்தோ பிரம்மே திங்கஜானாதி என்றும் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாதி ஏஷ கேவானந்தயாதி என்றும் ஏகோ பிரம்மண ஆனந்த என்றும் ஆனந்தாத்யேவ கல்விவானி பூதானி ஜாயந்தே என்றும் பலபடியாக ஆனந்தாத்யேவ கல்விவானி பூதானி ஜாயந்தே இப்படியெல்லாம் பலபடியாக தைத்திரிய உபனிஷத்திலே காண்கிறோம். அதனாலே அமுத ஆழி தானாக அமுத வாழியாக இருப்பவன் நமக்கும் அமுத வாழி என்று இரண்டு கருத்துகள். அவன் ஆனந்தமயன், அவன் ஆனந்த யாதி என்று இரண்டு வேத வாக்கியங்கள். ஆனந்தோனந்தனோனந்த என்று அடுத்தடுத்து திருநாமங்கள் சகஸ்ரநாமத்திலே அமைந்ததை நோக்க வேண்டும். ஆனே ஆனந்தமாகி நமக்கும் ஆனந்தம் தருபவன் என்று அர்த்தம். ஆனந்தாதய பிரதானஸ்ய என்ற சூத்திரத்திலே ஆனந்தம் என்பதை ஸ்வரூப நிரூபக தர்மமாக தெரிவித்தார்கள். அது ஒன்று, அவனாலே நமக்கு மோட்சானந்தம் கிடைக்கிறது. அது இன்னொன்று. இதுவரை போன வாரங்களிலே பார்த்த 24 கருத்துகளுக்கும் மேலாக 25வது அவன் தெய்வங்களை அச்சுறுத்தி வேலை வாங்குவதாலே தெய்வநாயகன் என்ற கருத்து, 26வது அவன் திருவுக்கு உரிமையாளனான மணாளனானவன் என்ற கருத்து, 27வது அவனே திருவானவன் என்ற கருத்து, 28வது அவன் திருவையும் அழகுபடுத்துபவன் என்ற கருத்து, 29வது அவனே இந்து என்கிற சந்திரன் என்ற கருத்து, 30வது அவன் இளங்கு தன்மையன் பிரகாசரூபன் என்ற கருத்து, 31வது அவன் நந்துதல் இல்லாதவன் என்ற கருத்து, 32 அவன் நல் என்ற பதத்தால் சொன்ன சத்தியம் என்ற கருத்து, 33வது அவன் விளக்கானவன், அவனுடைய பிரகாசத்தாலேதான் மற்ற பொருள்கள் நமக்கு தெரிகின்றன என்ற கருத்து, 34வது அவன் அந்தம் இல்லாதவன் அனந்தம் என்ற பெயர் கொண்டவன் என்ற கருத்து, 35வது அவன் அமுதன் அமிர்தன் என்ற கருத்து, 36வது அவன் ஆழியாய் நிற்பவன் சமுத்திரன் என்ற கருத்து, 37வது அவன் ஆனந்தமயன் என்ற கருத்து, 38வது அவன் நமக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்ற கருத்து. இந்த 14 கருத்துகளையும் இந்த 4 வரிகளுக்குள்ளே இருப்பவற்றை எல்லாம் அனைத்தும் துணிந்து தூமகையே காட்டும் என்று காட்டுவதை 20-30க்கும் மேற்பட்ட வேத வாக்கியங்களை ஓதி நாம் புரிந்து கொண்டோம். இன்னும் ஒன்றே ஒன்றை கூறி இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வரி, பார்க்கடல் தன்னில் பன்மணி அன்ன சீர்கணம் சேர்ந்த என்பதிருக்கிறதே, அடுத்த வாரம் அதை பார்க்க போகிறோமே. அதிலே பார்க்கடல் தன்னில் என்பதையும் இந்த வரியிலே அன்வயிக்கலாம். சமுத்திரத்திலே சமுத்திரமாக நிற்கிறான், அமுத ஆழியாய் நிற்றி பார்க்கடல் தண்ணீர் என்றும் பொழுது அவன் சமுத்திரத்தில் இருப்பவன் என்கிற கருத்து வேதத்திலே இருக்கிறதா என்பதை இன்றைக்கு விசாரிப்போம். கடலிலே அவன் இருப்பதை வேதம் எங்கே கூறுகிறது என்று பார்த்தால், யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி என்று நாராயணானுவாக்கத்திலே, எம் எந்த நாராயணனை அந்த சமுத்திரே சமுத்திரத்துக்குள்ளே சமுத்திர மத்தியத்திலே
இருப்பவனாக கவயக சூரிகள் விபஸ்டித்துகள் வயந்தி அறிகிறார்களோ என்று. மேலும் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே என்ற ஆரம்ப வாக்கியத்திலும் அவன் இருப்பதாக உபனிஷத் தெரிவிக்கிறது. மேலும் அவனுக்கு நிறைய சீர் கணங்கள் எல்லை இல்லாமல் இருப்பது முதலியவை அடுத்த வரியில் இருப்பவற்றையும் வேகம் தோறும் அதிலே ஆரம்பித்து அடுத்த வாரம் இந்த பாசுரத்து கருத்துகளில் நிறைய அனைத்தும் பூமறையே துணிந்து காட்டும் என்பதன் விளக்கம் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விளக்கத்தை அடுத்த வாரத்திலே முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். தீரார்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.